அன்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்நாளிலே ராகு காலத்தில் ஒரு காரியத்தை புதியதாக தொடங்கி செய்வது நல்லதா, புதியவர்களை சந்திப்பது நல்லதா, ஒரு புதிய வேலையில் சேர்றது நல்லதா, புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களாக இருந்தாலும் சரி, அதை வாங்கிறது உண்மையிலேயே நல்லதா, இல்லை பெரியவங்க ஏதோ ஒரு பேருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது அன்பர்களே. ஆனால் இதில் ஒரு பெரிய முக்கியமான விஞ்ஞானபூர்வமான நிலை உள்ளடங்கி இருக்கிறது, சூட்சமமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உண்மை நிலையும் பகுத்தறியக்கூடிய தன்மையும் விஞ்ஞானபூர்வமான நிலையும் தான் உங்களுக்கு அதன் மீது ஈடுபாட்டை கொடுத்து நல்ல மாற்றங்களை, தேவையற்ற தடைகளை, பின்னடைவுகள் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகுகாலம் என்பது ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த திங்கட்கிழமை 7:09 ராகுகாலம், ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகுகாலம் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் அதை பயன்படுத்துறதில்ல. பயன்படுத்துகிறவங்களுக்கும் ஏன் அதை பயன்படுத்துகிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைகள் தான் இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதற்கான விஞ்ஞானபூர்வமான தர்பரியம் என்ன, இதில் என்ன மாதிரியான சூழல்கள் இருக்குன்ற புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொன்னீங்கன்னா, நீங்கள் பயனடைவதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் மிகுந்த பயனை அடைவார்கள். அதாவது நமக்கு எங்கிருந்து ஒளி கற்றை வருகிறது, எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது, எங்கிருந்து நல்ல மாற்றங்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனமிருந்து தான் அதீதமான சக்தியையும் நல்ல எனர்ஜியும் உயிர் ஆற்றலையும் நல்ல மாற்றங்களையும் சிந்திக்கும் திறனையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு 2 கோள்கள் இருக்குது, ஒன்று சூரியன், இன்னொரு சந்திரன். மிக முக்கியமாக நம்ம பார்க்கறது சூரியன் தான். ஏன்னா இந்த நம்ம சூரிய குடும்பத்திலேயே அத்தனை விதமான கோள்களையும் இயங்க வைப்பதும் வெளிச்சத்தை கொடுப்பதும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருப்பதும் இந்த சூரியன் தான். அப்போது இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது. அந்த வெளிச்சத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் தேவையான உயிராற்றலை கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வானவியல் விஞ்ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த ராகு காலம் என்று சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்தில் சூரியனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையும் பூமியினுடைய சுற்றுப்பாதையும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த வெட்டு புள்ளிகள் தான் ராகுவும் கேதுவும். இந்த வெட்டு புள்ளிகளானது அநேகமான அதிகமான சக்தியுடைய காந்தப்புலத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத விஞ்ஞானம் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறது, புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காந்தப்புலங்கள் வழியாக ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த காந்தப்புலம் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதி தான் ராகு மற்றும் கேதுன்னு முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்திருந்தார்கள். அப்புறம் இந்த சூரியனமிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றை தான் மனிதனுக்கு அத்தனை விதமான சக்தியும் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படியாப்பட்ட சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை ராகு மற்றும் கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த 2 வெட்டுப்புள்ளிகள் வழியாக அதன் வழியாக மட்டுமே பூமியை வந்தடைகிறது. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாம்புன்னு சொல்லுவோம். அதாவது ராகு மற்றும் கேது இரண்டும் இணைந்தது ஒரு பாம்பாக இருக்கிறது. அதை ஏன் பாம்புன்னு சொல்கிறோம், விஷம் பொருந்தியது. அதனால் நம்ம அந்த ராகு மற்றும் கேது என்ற வெட்டுப்புள்ளிகளை பாம்புன்னு நம்ம முன்னோர்கள் அழைத்திருந்தார்கள். அப்போ அந்த விஷம் பொருந்திய காந்தப்புலத்தின் வழியாக சூரியனுடைய ஒளிக்கற்றை பூமிக்கு வரும்பொழுது பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு, யாராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எண்ணத்திலும் செயல்களிலும் உயிர் ஆற்றலிலும் பின்னடைவுகள் ஏற்படுகிறது. அப்போ அந்த பின்னடைவுகளானது என்ன பண்ணும், ஒரு புதுசாக ஒருத்தரை சந்தித்து பேசுகிறதுக்கோ, புதிய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கோ, புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கோ, புதிய ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கோ உங்களை முழுமையாக ஈடுபட விடாது. அதனால தான் நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் இந்த ராகு காலத்தில் செய்யலாம்.
ஆனால் புதிய மாற்றங்கள், புதிய தொழில்கள், புதிய விஷயங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், புதுசாக வேலைக்கு போகிறது, புதியவர்களை சந்திப்பதில் இந்த ராகு காலத்தை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இந்த ராகு காலத்தில் உங்களுடைய மனமும் உயிராற்றலும் செயலும் முழுமை பெறாமல் உங்களை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையையும் செயலாற்றலையும் கொடுக்கும். இதுதான் விஞ்ஞானபூர்வமான நிலை. அதனால தான் ராகு காலத்தில் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையினால் இந்த ராகு காலத்தை தவிர்த்து, நம்ம கால விரயத்தை தவிர்த்து நல்ல மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவோம்.